இது பரலோக பாதை, நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யும் பாதை, மனம் திரும்பினவர்கள் நடந்து செல்லும் பாதை, தடை கற்களை தகர்த்தெறிபவர்கள் முன்னேறும் பாதை, உலகத்தின் இச்சைகளை ஜெயிப்பவர்கள் சென்றிடும் பாதை, மாம்ச கிரியைகளை வெறுப்பவர்கள் சுதந்திரிக்கும் பாதை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடும் பாதை, பரம காணானை நேசிப்பவர்கள் விரும்பும் பாதை, பசுத்தவான்கள் நடந்து செல்லும் உன்னத பாதை, மரணத்தை வென்ற ஜீவ பாதை, இதுவே பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதை. பிரைஸ் அலார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் பரலோக பாதையின் தடை கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, பல எச்சரிப்பான செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். டாக்டர்ஸ்ட்ட போனால் மாத்திரை எல்லாமே கசப்பாக தான் இருக்கு, இல்லை கசப்பான மாத்திரை தான் சரீரத்துக்கு பலன் கொடுக்கறது, வியாதியை அளிக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு கசப்பை தரலாம், ஆனால் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உண்மையாகவே பரலோக வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுகர் கோட்டட் செய்தி கிடையாது இது. பரலோகத்துக்கு நாம் சேர வேண்டும் என்றால் இந்தந்த காரியங்கள் இருந்தால் நாம் போக முடியாது என்கிற அந்த எச்சரிப்பை தான் இந்த செய்தி மூலமாக நாம் கேட்டு வருகிறோம். மேற்பூச்சியாக பூசி செய்தியை சொன்னாலும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. ஒருவேளை உங்களுடைய இதயத்துக்கு அது ஏற்றதை போல இருக்கும், ஆனால் ஆத்துமாவுக்கு அது புரோஜனப்படாது. எச்சரிப்பான செய்திகள், உண்மையாகவே கடிந்து கொள்ளுகிற செய்திகள் நமக்கு இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது. மீண்டும் இந்த நாளிலே ஒரு தடைக்கல், பரலோக பாதையின் தடைக்கல்லை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவைகளுக்கு புரோஜனமாக இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பூச்சியை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் இன்னொரு உயிரினத்திற்கு உபயோகமாக இருக்கிறது. ஒரு தேனீ எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த தேனீ சேகரிக்கிற தேன் மனிதர்களாகிய நமக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வளர்ந்து காய்த்து கனி தருவது தனக்கென்று அல்ல, மனிதர்களாகிய நமக்கென்று, மற்ற உயிரினங்களுக்காக, பறவைகளுக்காக, விலங்குகளுக்காக. ஒரு விலங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அது தனக்கென்று அது வளரவில்லை, அது மனிதனுக்கு ஒரு ஆகாரமாக அது மாறுகிறது. அதனுடைய அனைத்து உறுப்புகளும் மனிதனுக்கு உபயோகமாக இருக்கிறது. ஒரு பறவை எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதனுக்கு உபயோகமாக இருக்கிறது. ஒரு சின்ன செடியை, பூச்செடி எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் இருக்கிற மனம் மனிதனுக்கு உபயோகம், அதில் இருக்கிற தேன் பறவைகளுக்கு உபயோகம். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மலையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பள்ளத்தாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவரால் படைக்கப்பட்ட சந்திரன், சூரிய நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கோள்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்கிறது. மனிதன் மட்டுமே சுயநலவாதியாக வாழ்கிறான். அருமையானவர்களே, பரலோக தடைக்கல் இரக்கமின்மை, இரக்கமின்மையும் பரலோக பாதையினுடைய தடைக்கல். வேதத்தில் இரக்கத்தை குறித்து ஏராளமான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அதை நாம் கொஞ்சம் தியானிப்போம். துன்மார்க்கன் தன் அயலானுக்கு இறங்கான், துன்மார்க்கன் தன் அயலானுக்கு இறங்க மாட்டானா, இரக்கம் செய்ய மாட்டானா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில்
வியாதிஸ்தர்களை பார்த்து மனதுருகி அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த மனதுருக்கந்தான் அவரை கிராமம் கிராமமாக பட்டணங்களோறும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் ஜனங்களை விடுதலை செய்யவும் ஜனங்களை சுகப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் போஷிக்கவும் காப்பாற்றவும் செய்தது. அந்த மனதுருக்கம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் மற்றவர்கள் மேல் அந்த இரக்க குணம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அவருடைய ஐஸ்வர்யமாகிய இரக்கத்தில், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதில் கொஞ்சமாவது நம்மகிட்ட இருக்குதா? சமாரியன், நல்ல சமாரியனை குறித்து வேதத்தில் ஆண்டவர் ஓமையாக சொல்லியிருக்கிறார். அடிபட்டு கிடக்கிற குற்றுயிராக விடப்பட்ட அந்த மனிதன் மேலே இரக்கம் உற்றவனாக அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தான். ஒரு ஆசாரியன் கடந்து போய் விட்டான், அவனுக்கு இரக்கம் இல்லை. ஒரு லேவியனும் பக்கவாட்டில் நடந்து போய்விட்டார், அவருக்கும் இந்த குற்றுயிராக விடப்பட்ட மனிதன் மேலே இரக்கம் இல்லை. ஆனால் ஒரு சமாரியன் அவன் மேல் இரக்கம் பெற்று இரக்கமுற்று அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் செய்தான். ஸோ மற்றவர்கள் மேல் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் மேல் இரக்கம் வரவில்லை? காரணம் என்ன? துன்பப்படுகிறவர்களை பார்த்து ஏன் இரக்கம் வரல? காரணம் ஒன்றே ஒன்று, நமக்குள் சுயநலம் என்பது இருக்கிறது. எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, மரம் செடி கொடிகள் பறவைகள் மிருகங்கள் சமுத்திரம் ஆகாயம் மலை பள்ளத்தாக்கு எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, ஆனால் மனிதன் மட்டும் சுயநலவாதியாக இருக்கிறதுனால மற்றவர்கள் மேல் இரக்க குணமே காட்ட முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவசியம். ஒருவேளை இதை நான் சொல்லும் பொழுது சிலர் வந்து இரக்கமாக நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்களே பிரதர் அப்படியே இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆமாம், ஆனால் நாம் உண்மையாகவே கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த இரக்க குணம் இருந்தால் தான் நம்முடைய முழங்கை நீளும், இல்லைனா முழங்கை நீளாது. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையில் இரக்கம் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது வலது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அதை உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:40 கடைசி வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட பகுதி தான். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, அதே போல இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த இடது பக்கம் நிற்கிறவர்கள் யார்? பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனும் காவலில் அடைக்கப்பட்டவனுமாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரயோத்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராக தாயகம் உள்ளவராக நிர்வாணமாக பட்டினியாக காவலில் அடைக்கப்பட்டவர்களாக நாங்கள் எப்பவும் பார்த்து உமக்கு உதவி செய்யாமல் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இயேசுடைய பதிலை பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா அருமையானவர்களே,
அப்போ சிறியவராகிய ஏழ்மையாக இருக்கிற ஒருவருக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், தாகத்தோடு இருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களுக்கு வலது பக்கத்தில் இடமும் நித்திய ஜீவனும் வாக்களிக்கப்படுகிறது. மத்தேயு 18:27-34 நான் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு ராஜா தன்னுடைய கடன்பட்டவர்களுடைய கணக்கை அவன் பார்க்கும் பொழுது ஒருவன் 10,000 தாளந்து கடன்பட்டிருக்கிறான். அவனை கூப்பிட்டு ராஜா எல்லாவற்றையும் அடைக்க சொல்லுகிறார், இல்லைன்னா அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஜெயிலில் போட்டுருவேன் சொல்கிறார். அப்போ அவன் அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறான், என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிரும் என்று சொல்லி அப்பொழுது அவ்வளவு கடனையும் மன்னித்து அவனை அனுப்பிவிடுகிறார். முழு கடனையும் மன்னித்து விடுகிறார். இவன் போகும்போது போகிற வழியில் இவன்கிட்ட 100 தாளந்து கடன்பட்டவன் அவனுடைய தொண்டையை பிடிச்சானோ இல்லை? ஆமாம். இதை மற்ற ஊழியக்காரர்கள் பார்த்துட்டு ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ மன்னிச்சு விட்டீங்க, நீங்கள் அவனுக்கு இரக்கம் காட்டினீங்க. ஆனால் அவன் கூட வேலை செய்கிற தன்னுடைய ஊழியக்காரனுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொல்லி கொடுத்த உடனே அந்த பொல்லாதவனை ராஜா அழைத்து அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையும் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு இறங்கினது போல, நான் உனக்கு இரக்கம் காட்டி மன்னித்ததை போல, நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? இல்லை, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால தான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மேல் வைத்த இரக்கம்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பது எதற்காக? சுயநலத்தோடு கூட வாழ்வதற்காக அல்லவே அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் லாசரஸுடைய சம்பவம் பார்த்தீங்களா? அதுவும் ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார் இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் என்ன பாவம் செய்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது? ஒரு பாவமும் செய்ததாக சொல்லவில்லை. ஆனால் கண்ணெதிரே இருந்த, பசியாய் இருந்த அந்த ஏழை மனிதன் லாசருவை அவன் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. தன் வீட்டிலிருந்து வேஸ்ட்டாக போகிறத கூட அவனுக்கு, அந்த ஏழை மகனுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வரவில்லை. அவனுடைய சம்பாத்தியம் அது ஆடம்பரமாக செலவழிப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த ஏழை மனிதனை அவன் நினச்சி பார்க்கல. அதுதான் அவன் அந்த நரகத்தில் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய்விட்டது. இரக்கம் காட்டுவோம், நாம் இரக்கம் பெறுவோம். சரிதானா? அதுக்கு பிறகு பாருங்க, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், இரக்கம் காட்டாமல் போனால், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். பரமபிதாவும் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். எச்சரிக்கையாக இருப்போம். பரலோக பாதையினுடைய ஒரு தடைக்கல் இரக்கமில்லாத சுபாவம். ஸோ மற்றவனை இரக்கம் காட்டுவோம், பரலோக பாதையிலே முன்னேறி செல்வோம். காட் பிளஸ் யூ.